வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ். நண்பர்களே, இன்றைய காணொளியில் ஃப்ளாக் ப்ரொசீஜர், கொடி வணக்க முறை, இது எப்படி செய்யணும், இந்த ப்ரொசீஜரில் முக்கியமாக பங்கெடுத்துக்கூடியவங்க அசிஸ்டன்ட் ஸ்கவுட் மாஸ்டர் அண்ட் டியூட்டி லீடர், இந்த மூணு பேர் தான். மற்றவங்களாம் ஹார்ஷோ ஃபார்மேஷனில் நிற்பாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டி டியூட்டி என்ன, என்னென்ன ஒவ்வொருத்தரும் வேர்ட்ஸ் ஆஃப் கமாண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொளியானது ஸ்கவுட் செக்ஷனில் உள்ள யூனிட் லீடர்ஸுக்கும், அடல்ட் ட்ரைனிங்கில் பரிட்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரெயினிஸ்க்கும் இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல இந்த ஃப்ளாக் ப்ரொசீஜர் பொறுத்த அளவில் ஹார்ஷோ ஃபார்மேஷனில் நிற்க வச்சுருவாங்க. அதை நிற்க வைக்க வேண்டிய வேலை வந்து அசிஸ்டன்ட் ஸ்கவுட் மாஸ்டர். இவர் ஃப்ளாக் மாஸ்டர்கிட்ட பேசுக்கு முன்னாடி நேராக முன்னாடி நிற்பார். இவர் தான் ஹார்ஷோ ஃபார்ம் பண்ணுவார். குதிரையிலாட அழிவு முறையில் அந்த இருக்கவங்களை நிறுத்துவார். நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார், கமாண்டு கொடுப்பார். கோர்ஸ் சாவ்தான் அப்படின்னு ஒரு கமாண்டு கொடுத்து முடித்ததுடன் எல்லோரும் அட்டென்ஷன் பொசிஷன் வந்துடுறாங்க. உடனே இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்டெப் லெஃப்டில் மூவ் பண்ணி அப்படியே அபவுட் டர்ன் திரும்பி மூணு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் மார்ச் வரார். அவர் வந்து நிற்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஃப்ளாக் மாஸ்டருக்கு லெஃப்டில் பின்னாடி நிற்பார். வந்து நின்ன பிறகு ஒரு அபவுட் டர்ன் திரும்பி மறுபடியும் ஹார்ஷோ ஃபார்மில் நிற்கிறவங்கள பார்ப்பார். மறுபடியும் ரீசெக் பண்ணுற எல்லாம் சரியாக இருக்கிறாங்களான்னு பார்க்குறாரு. அதற்கு உதவியாக ரெண்டு கமாண்டு கொடுத்துக்கிறார். என்ன, கோர்ஸ் விஷ்ரம் சாவ்தான் அப்படின்னு ரெண்டு கமாண்டு கொடுக்குறார். அப்போ அட்டென்ஷன் வந்துடுறாங்களா எல்லோரும். வந்த பிறகு மறுபடியும் எபோட்டன் திரும்புகிறார். எபோட்டன் திரும்பினார்னா அவருக்கு முன்னாடி ரெண்டு பேஸுக்கு முன்னாடி ஸ்கவுட் மாஸ்டர் நிற்பார். கோர்ஸாக இருந்தால் எல்ஓசி நிற்பார், லீடர் ஆஃப் த கோர்ஸ் நிற்பாங்க. அவருக்கு சல்யூட் பண்ணுவார். சல்யூட் பண்ணோடனே எஸ்எம்மும் ஸ்கவுட் மாஸ்டரும் பதிலுக்கு சல்யூட் பண்ணுறார். உடனே ஏஎஸ்எம் என்ன செய்கிறாரு, அங்கேருந்தபடி ஒரு ஸ்டெப் ரைட் சைடில் மூவ் பண்ணி அங்கேருந்து ரெண்டு ஸ்டெப்பு முன்பக்கம் ஃபார்வர்ட் மார்ச் வந்து எபவுட் டர்ன் திரும்பி நின்றுக்கிறார். இதுதான் ஏஎஸ்எம்முடைய ஒர்க்கு. இதோடு முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு ஸ்கவுட் மாஸ்டருடைய ஒர்க் பாருங்கள். இப்போ ஏஎஸ்எம் ஸ்கவுட் மாஸ்டருக்கு சல்யூட் பண்ணிவிட்டு ரைட்டில் வந்து இந்த பக்கம் ரெண்டு ஸ்டெப் வரார் இல்லையா, இந்த பக்கம் ரெண்டு ஸ்டெப் வர்றதுக்கு மூவ் பண்ணும்போதே அதே டைமில் சைமில்டேனியஸாக ஸ்கவுட் மாஸ்டரும் ரெண்டு ஸ்டெப்பு மூவ் பண்ணி முன்னாடி போய் நிற்கிறார். அதாவது அவர் நிற்கிற இடம் முதல்ல அசிஸ்டன்ட் ஸ்கவுட் மாஸ்டர் நின்ன அந்த இடம், அங்கேருந்து அவர் கமாண்ட் கொடுக்குறார். இப்போ கொடி வணக்கத்துக்கு அணிவகுப்பு முறையில், குதிரைலாட அணிவகுப்பு முறையில் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸ்கவுட் மாஸ்டர் என்ன கமாண்ட் கொடுக்குறாருன்னா, கோர்ஸ் விஷ்ரம் சாவ்தான். எல்லோரும் அட்டென்ஷனுக்கு வந்துடுவாங்க. இப்போ ப்ரேயர் பாடணுங்கிறதுக்காக கமாண்ட் கொடுக்குறாரு. என்ன கமாண்ட் கொடுப்பாரு, பிரார்த்தனா ஷுரூ. எல்லாரும் தயாகர்தான் பக்தி பாடுவாங்க. பாடி முடித்த பிறகு எஸ்எம் என்ன கமெண்ட் கொடுப்பார், கோர்ஸ் விஷ்ரம் மறுபடியும் கோர்ஸ் சாவ்தான். எல்லோரும் அட்டென்ஷன் வந்துடுவாங்க. இப்போ கொடியை மலர விட்டாகணும், அதனால் டியூட்டி லீடருக்கு கமாண்ட் கொடுக்கணும். என்ன கமாண்ட் கொடுப்பார், துவஜ் லீடர் சல் தோ அப்படின்னு ஒரு கமாண்ட். இந்த கமாண்டு ஸ்கவுட் மாஸ்டர் கொடுத்த உடனே இந்த ஹார்ஷோ ஃபார்மேஷனில் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டில் நிற்கிறவர் துவஜ் லீடர் தான் இருப்பார், அதாவது டியூட்டி லீடராக இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, த்ரீ ஸ்டெப் அவர் நிற்கிற இடத்துலேருந்து ஃபார்வர்ட் மார்ச் வரார். வந்து நின்று ரைட் டர்ன் திரும்பி நிற்பார். இப்போ அவர் நிற்கக்கூடிய இடம் ஃப்ளாக் மாஸ்டர்லேருந்து ரெண்டு தப்படி முன்னாடி உள்ளதாக இருக்கும். முதல்ல ஏஎஸ்எம் நின்ற இடமாக இருக்கும். அங்கேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து கொடிக்கயிறை பிடிப்பார். கொடியை புல் பண்ணுறதுக்கான அந்த கயிறை பிடிப்பார். கொடிக்கயிறை அவர் கையால் பிடிச்ச உடனே ஸ்கவுட் மாஸ்டர் கமாண்ட் கொடுப்பார், சல்யூட் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்பார். இவர் சல்யூட் சொல்லும் பொழுது உடனே துவஜ் லீடர் என்ன பண்ணணும், அதே சமயத்தில் கொடியை புல் பண்ணணும். புல் பண்ணி கீழே
இந்த கிளீட்டில் குயிக்காக சுற்றுறோம். எல்லோரும் சல்யூட் பொசிஷனுக்கு வருவாங்க. டியூட்டியில் ஏற்று மட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பார், அதை ஃபினிஷ் பண்ணுவார். அதை முடிச்சுட்டு ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் பின்னாடி வந்து டியூட்டி லீடரும் என்ன பண்ணுவார், சல்யூட் பண்ணுவார். இப்போ முதல்ல எல்லோரும் சல்யூட்டில் இருக்கிறாங்க. இப்போ டியூட்டி லீடர் வந்து சல்யூட் பண்ணுற வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணாங்க. டியூட்டி லீடரும் சல்யூட் பண்ண பிறகு ஸ்கவுட் மாஸ்டர் என்ன பண்ணுவார், கமெண்ட் கொடுப்பார். என்ன கமெண்ட் கொடுப்பார், ஜேசே தே அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுப்பார். ஜேசே தே கொடுத்த உடனே எல்லோரும் கையை சல்யூட் பண்ண பொசிஷன்லேருந்து கையை கீழே எடுத்துருவாங்க. டியூட்டி லீடரும் கையை கீழே வைக்கிறாங்க. இப்போ கொடியை மலர விட்டாச்சு, அடுத்தது கொடிப்பாட்டு பாடணும். அதுக்கு ஸ்கவுட் மாஸ்டர் கமாண்ட் கொடுப்பார். என்ன கமாண்டு, ஜண்டா கீத் ஷுரோ அப்படின்னு ஒரு கமாண்ட். எல்லோரும் பாரத் ஸ்கவுட் கைடு ஜெண்டா எல்லோரும் பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடி முடிந்த பிறகு டியூட்டி லீடர் அவராக என்ன பண்ணுவார், ரைட் டேர்ன் திரும்பி, இது கமாண்டெல்லாம் இருக்காது, அவராக ரைட் டேர்ன் திரும்பி முதல்ல ஹாஷூ ஃபார்மேஷனில் நின்று இடத்துக்கு போய் நின்று எபவுட் டேர்ன் திரும்பி நின்றுடுவார். அவர் பொசிஷனில் நின்றுடுவார். இப்போ ஸ்கவுட் மாஸ்டர் அடுத்த கமாண்ட் என்ன கொடுப்பார், கோர்ஸ் விஷ்ரம். எல்லோரும் ஸ்டாண்டிஸ் பொசிஷனில் நிற்பாங்க. இந்த சமயத்தில் கொடி வணக்கம் சமயம் முடிந்த பிறகு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, பெனன்ஸ் கொடுக்கணும், இது மாதிரி அறிவிப்புகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இஃப் எனி. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவார், ஸ்கவுட் மாஸ்டர் எல்லோரையும் கலைச்சி போக சொல்லணும். அதுக்கு என்ன கமாண்ட் வரும்னா, முதல்ல கோர்ஸ் சாவ்தான் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்பார். அதுக்கப்புறம் ஸ்வஸ்தான் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்பார். இந்த கமாண்ட் கொடுத்த பிறகு எல்லோரும் ரைட் டேர்ன் திரும்பி ரைட்டில் ஒன் ஸ்டெப் எடுத்து வச்சு அப்படியே கலைஞ்சி போயிடுவாங்க. இதுதான் ஃப்ளாக் ப்ரொசீஜரில் ஏஎஸ்எம் எஸ்எம் டியூட்டியில் இருந்து செய்கிற வேலைகள், வேர்ட்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இந்த முறைப்படி நீங்கள் குறைந்தது கோர்ஸ் ஆரம்பித்த ரெண்டு நாள்லேயே ட்ரைனிங்கில் இருக்கிறீங்கன்னா, கோர்ஸ் ஆரம்பித்த ரெண்டு நாள்லேயே குயிக்காக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ளாக் ப்ரொசீஜர் செய்ய லேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன். வேறொரு காணொளியில் முகாம் தொடர்பான செய்திகளோடு சந்திக்கிறேன். சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்.